ஹாய், வெல்கம் டு அன்புநிலை லைஃப் ஸ்டைல். நாங்கள் வந்து செகண்ட் டே குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வழியெல்லாம் பழைய ரூம்ஸ் எல்லாம் இடிச்சிட்டு புது ரூம்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதை கட்டி முடிச்சிருவாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக நிறைய ரூம்ஸ் இருந்தது. இது முருக பக்தர்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக தங்கி வழிபடுறதுக்கு இருக்கும். இது எல்லாமே கோவில் தேவஸ்தான ரூம்ஸ். அடுத்து குழந்தைங்களுக்கு எங்கள் அத்தானுக்கெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு முருகன் தரிசனத்தை பார்த்துட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு மூர்த்தி மணியையர் ஹோட்டலுக்கு போயாச்சு. அங்கே சாப்பாடெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மூணு நாள் தங்கியிருந்தோம். மூணு நாளுமே மூணு வெரைட்டிஸில் இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு முருகன் சன்னிதானத்தை சுற்றி பார்க்கறதுக்காக போனோம். ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. அவ்வளோ அவ்வளோ பெரிய இடங்களாக இருந்தது கோவிலை சுற்றி. சுவாமி ஊர்வலம் வர்றதுக்காக யானையை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க விளையாண்டுக்கிட்டு யானை கூட. சுவாமியை நல்லா தரிசிச்சுட்டு அப்படியே நைட் டைம் ஆகிடுச்சு. கடற்கரை சைடு வந்துட்டோம். அங்கே எல்லோரும் உட்காந்து நல்லா சுண்டல் சாப்பிட்டுட்டு எல்லா மக்களும் நல்லா கடலை அந்த காற்று எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.